தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முழு ஊரடங்கு கடைபிடிப்பு. தற்காலிக தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் போலீசார். இன்று வடபழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா. கொரோனா கட்டுப்பாடுகளால் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பெரியகுளம் அருகே 30 ஆண்டுகளாக குடிநீரின்றி தவிக்கும் மலை கிராம மக்கள் தண்ணீருக்காக நாள்தோறும் 3 கிலோமீட்டர் தூரம் அலையும் அவலம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிக மழை பொழிவு காரணமாக பீட்ரூட் மகசூல் குறைவு. கிலோ 70 ரூபாய் வரை விற்பனை. உசலம்பட்டி அருகே சீமானுத்து கிராமத்தில் விமரிசையாக நடைபெற்ற கிடாமுட்டு போட்டி. ஆக்ரோஷத்துடன் மோதிக்கொண்டு பரிசுகளை வென்ற கிடாக்கள். செங்கல்பட்டு கடப்பாக்கம் பகுதியில் உள்ள பனஞ்சீனி ஆலை செயல்படாததால் பனை தொழிலாளர்கள் கடும் பாதிப்பு. வாழ்வாதாரம் காக்க ஆலையை இயக்க தொழிலாளர்கள் கோரிக்கை. ஸ்ரீரங்கம் பள்ளப்பட்டியில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை குவித்த காளையர்கள்.